வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ. இந்த பிளாக் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நவராத்திரி வந்து போயிட்டு இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் எல்லா பெண்கள் மார்களுக்கும் பாத்தீங்கன்னா நவராத்திரி நல் வாழ்த்துக்கள். இந்த நவராத்திரியில வந்து அம்மனோட அருள் எல்லாருக்கும் கிடைச்சில, எல்லாரோட லைஃப்லயும் நிறைய சுபிக்ஷம் வந்து வரணும். நிறைய சுபிக்ஷம் மட்டும் இல்ல, நிறைய சந்தோஷம் அண்ட் அவங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறியில அந்த அம்மனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்களும் எனக்கு நிறைய பிளெஸிங்ஸ் வந்து கொடுங்க, எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும். ஆஸ் ப்ராமிஸ்ட் இல்ல, நான் வந்து மந்த்லி 1 or 2 வ்ளாக்ஸ் வந்து கொடுப்பேன் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அது வந்து இன்னைக்கு உங்களுக்காக வ்ளாக் வீடியோ தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். டிப்பிக்கல் வ்ளாக் வீடியோ மாதிரி இருக்காது, ஏன்னா இப்போ வ்ளாக் பண்ணுறது இல்லையா, அதனால அந்த ஸ்டைலே வந்து போயிடுச்சு. ஓகே, அண்ட் அங்கங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வ்ளாக்ஸ் வந்து மிஸ் பண்ணுவேன், வ்ளாக்ஸ் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து போட்டிருக்கீங்க. முக்கியமா இல்ல, சில பேரோட பேர் வந்து நான் படிக்கிறேன். ரவி எஸ் 932ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடில இருந்து சோனியா, திஸ் இஸ் ஷரண்யா, யுவர் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். நான் வந்து எல்ஓஏ வந்து எடுத்திருந்தேன், அவங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேட்சோட ஸ்டூடெண்ட் தான். ப்ளீஸ் டூ வ்ளாக்ஸ் ஒன்ஸ் இன் எ வைல், இட்ஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் ஹீலிங் டு மெனி பீப்புள், ப்ளீஸ் கன்சிடர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. எப்படி சரண்யா சொல்லி வந்து நான் கேட்காம இருப்பேன். ஆஸ் ப்ராமிஸ்ட் இல்ல, மந்த்லி 1 or 2 வ்ளாக்ஸ் நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா சிங்கிள் விமன் வந்து லைஃப் வந்து நிறைய பேர் வந்து கப்பிள்ஸ் ஆக வ்ளாகிங் வந்து பண்றாங்க. சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு நான் வந்து நிறைய மோட்டிவேஷனா இருப்பேன். என்ன பார்க்கும் போது பாத்தீங்கன்னா, சரி இவங்க ஹாப்பியா இருக்காங்களா, இவங்க வந்து இதெல்லாம் இது செய்யறாங்களா, இவங்களால செய்ய முடியுமா, அப்ப நம்மளும் வந்து செய்யலாம் அப்படின்னு. எனக்கு முன்னாடி நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க, நான் ஒண்டிதான் செய்யறேன்னு அர்த்தம் இல்ல. ஆனா அவங்களோட வாழ்க்கையை வந்து நீங்க அந்த லைஃப் ஸ்டைல வந்து நீங்க பாத்துக்க மாட்டீங்க. சோ என்னோட சேனல் மூலமா அந்த லைஃப் ஸ்டைல பாக்குறதுனால தே ஃபீல் வெரி மோட்டிவேட்டட். அதனால அவங்க வந்து சொல்றாங்க பிளாக் வந்து பண்ணுங்க அப்படின்னு. நான் ஆஸ் ப்ராமிஸ்ட்ல இன்னைக்கு வந்து பிளாக் வீடியோ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் நான் வந்து சாயந்தரம் எனக்கு பாத்தீங்கன்னா நவராத்திரிக்கு முன்னாடி வந்து எக்ஸாம்ஸ் இருந்தது, எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகி இப்பதான் சார் வந்து லீவ்ல இருக்காரு. 10 நாளும் உனக்கு வந்து ஹாலிடேஸ், ஓகே, பூஜா ஹாலிடேஸ் வந்து போயிட்டு இருக்கு. சோ நான் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து படிச்சு குழந்தையும் பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால சாய்க்கு வந்து இன்னைக்கு ஒரு ட்ரீட் வந்து கொடுத்தேன். என்ன என்ன மாதிரியான ட்ரீட் கொடுத்தேன் அப்படின்னா, அவனுக்கு வந்து அவனுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு வந்து கூட்டிட்டு போயிருந்தேன். ஹேர் கட் பண்ணி அவனுக்கு வந்து ஸ்பா ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அவனை உட்காட்டி வச்சு முதல்ல ஹேர் கட் வந்து பண்ணாங்க, முடி நல்லா வளர்ந்துருந்தது. ஹேர் கட் வந்து பண்ணிட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணாங்க, அதுக்கப்புறமா ஸ்பா வந்து பண்ணாங்க, நல்லா மசாஜ் பண்ணி ஸ்கால்ப்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணி அதுக்கப்புறமா க்ரீம் எல்லாம் வந்து தடவி அழகா வந்து கொஞ்ச நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டீம் வந்து கொடுத்து, ஏன்னா ஸ்கால்ப் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப தேவைப்படுது. ஓகே, ஸ்கால்ப் வந்து நல்லா இருந்தாதான் குழந்தைங்களுக்கும் முடி வந்து கொட்டாது, ஏன்னா நல்ல டஸ்ட் இருக்கு, விளையாடுறான், ஹெல்மெட் போடுறான், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் டேண்ட்ரஃப் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அவனுக்கும் ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன், பிளட் சர்க்குலேஷன் பாத்தீங்கன்னா மசாஜ் வந்து கொடுக்கறதுனால நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அவனுக்கு ஒரு நல்ல கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷனா இருக்கட்டும் அப்படின்னு ஸ்பா ட்ரீட்மெண்ட் வந்து அவனுக்கு கொடுத்து ஹேர் கட் பண்ணி, ஸோ இவ்வளவு நாள் நீ வந்து இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்க இல்லையா, ஸோ அம்மா வந்து இன்னைக்கு உனக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால உனக்கு ரிவார்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. படி கிளாஸஸ் பாத்தீங்கன்னா சாய்க்கு அஸ் யூஷுவல் வந்து போயிட்டு தான் இருக்கு, லைக் அவனோட பேட்மிண்டன் கிளாஸ், அதுக்கப்புறமா அவனோட மேக்ஸ் ஆன்லைன்ல வந்து போகுது. சாய்னரின் பாத்தீங்கன்னா மேத் ப்ரோக்ராம் வந்து ஆன்லைன்ல பன்சுல வந்து எடுத்துக்கிறாரு. இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா யூகேஜில இருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்க வந்து எடுத்துக்கலாம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா பென் பேப்பர் எதுவுமே இல்லாம மைண்ட்லயே கால்குலேட் வந்து பண்றாங்க. இந்த மேத் ப்ரோக்ராம் வந்து ஆன்லைன்ல எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து மார்க்ஸ் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும் மேத்ஸ்ல. அதே நேரத்துல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பேரண்டால நமக்கு வந்து தெரியும் இல்ல, இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So what are we going to do over here is... Friends, உங்களுக்கு வந்து தெரியுமா, world's fastest human calculator வந்து ஒரு இந்தியன் அப்படின்னு? ஆமாங்க, அவர் பேர் தான் நீலகண்ட பானு. நீங்க அவங்க பத்தி வந்து கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். அவங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸும் பாத்தீங்கன்னா ஆஃபர் வந்து பண்றாங்க, அதுவும் அதுல ரெக்கார்ட் பிரேக்கிங் கால்குலேஷன் டெக்னிக்ஸ் ஃப்ரீலையும் சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லைங்க, எக்ஸ்க்ளூசிவா 30% அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டும் அவங்க வந்து கொடுக்குறாங்க ஃபார் ஃபர்ஸ்ட் 200 சப்ஸ்கிரைபர்ஸ். யார் வந்து லிங்கை வந்து கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றீங்களோ ஃப்ரீ டெமோ கிளாஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துட்றேன், அது மட்டும் இல்லை பின் கமெண்ட்லயும் வந்து நான் கொடுக்குறேன், நீங்க அங்கேருந்து வந்து செக் பண்ணலாம். அண்ட் நம்மலாம் வளரும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைச்சது கிடையாது, ஆனா இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அழகா வந்து கிடைக்கிறது. ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணாம அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கனடால இருந்து வந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க. அந்த கனடால இருந்து யார் வந்தாங்க அப்படிங்கறத வந்து பாக்குறதுக்கும் சொல்றதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா
நான் வந்து இன்னொரு விஷயம் வந்து ஷேர் பண்றேன். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா வெதர் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க, பியூட்டிஃபுல் வெதர். அப்பாவே சொன்னாரு, வா இன்னைக்கு வந்து வெளியில போலாம் அப்படின்னு. சோ நானு அப்பா சாயி நாங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு லஞ்ச் வந்து வெளியில போய் சாப்பிட்டோம். சோ சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து இப்படி இப்படி ரெண்டு பேரை வந்து காமிச்சாரு. அதாவது அம்மா குழந்தை அவங்க மட்டுமே தனியா வந்து வந்திருந்தாங்க, உட்கார்ந்து வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஒரு பர்டிகுலரா நாங்க இங்க இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அந்த அம்மாவும் குழந்தையும் சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை ஒரு 4-5 வயசு இருக்கும். நூடுல்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க அந்த குழந்தைக்கு. இதை நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, சம்டைம்ஸ்ல என்னோட கமெண்ட்ஸ்ல நான் வந்து படிக்கும் போது சில லேடிஸ் வந்து சொல்லுவாங்க, சோனியா நான்லாம் என் குழந்தைய வந்து வெளியில கூட்டிட்டே போல, நான் வந்து சிங்கிள் மதர், நான் சம்பாதிச்சிருக்கேன், லைஃப்ல சம்பாதிச்சிருக்கேன், ஆஃபீஸ் போயிருக்கேன், என் குழந்தைய நான் படிக்க வச்சிருக்கேன், ஆனா லைஃப் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணது கிடையாது, வெளியில தனியா போக முடியுமா, லேடிஸ் வந்து ஜென்ஸ் இல்லாமலையும் தனியா என்ஜாய் பண்ண முடியுமா லைஃப்ல அப்படின்லாம் நான் நினைச்சிருக்கேன். ஆனா உங்க வீடியோஸ் பார்க்கும் போது நீங்க பையனை வந்து கூட்டிட்டு வெளியில போகும்போது ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்குன்னு அந்த மாதிரி எங்க அப்பா காட்டுறாரு, பாரு என்ஜாய் பண்றாங்க பாரு அப்படின்னு. சோ ஐ வாஸ் சோ ஹாப்பி சீயிங் லுக்கிங் அட் தெம். எங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சோ நீங்க வந்து அந்த மாதிரி ஃபீலே பண்ணாதீங்க. யாராவது வந்தாதான் ஹோட்டல் போகணும்னு இல்லை, உங்க குழந்தையோட நீங்க போகலாம். சம்டைம்ஸ் இல்ல, லாஸ்ட் டைம் வந்து மெக்டோனல்ஸ் வந்து போயிருந்தேன், நான் தனியாவே போனேன், தனியா உட்காந்து நான் இன்னைக்கு யாரும் இல்லை, நான் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு நான் போனேன். பர்கர் என்னெல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். என்ஜாய் பண்ணும்போது உட்காந்து இல்லை, நான் வந்து என்னோட இதுல கிண்டல வந்து படிச்சுட்டு இருந்தேன். அங்கே நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேப்டாப் எடுத்துட்டு வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லேப்டாப்ல வந்து உட்கா, அதாவது ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணலாம், வீட்டில் பண்ணலாம், ரெண்டுமே போர் இல்லை, ஒரே ஆம்பியன்ஸ், ஒரே பிளேஸ், ஒரு ஜாலியா இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல, ஒரு டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியாஸ் வந்து கிடைக்கும், சட்டன்னு நீங்க வந்து வேலையை முடிக்கலாம். ஸோ இப்போ நானே இருக்கேன், எடிட்டிங் வந்து வீட்டில் உட்காந்து பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, வெளியில கூட உட்காந்து வந்து பண்ணலாம். உட்காந்து அப்படி நம்ம வெளியில என்னன்னா இன்டர்நெட் நமக்கு வேணும், போன்லேருந்தே நமக்கு இன்டர்நெட் வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிடும். அந்த இப்போலாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்ல வந்து நீங்கள் இது இன்சர்ட் பண்ண முடியும், சிம் கார்டு வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து கிடைச்சிடும். ஸோ நீங்கள் வீட்லேருந்து ஒர்க் பண்ணணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறையா லேடிஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் நிறையா லேடிஸ் பண்ணுறீங்க. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த மாதிரி வெளியில் உட்காந்து ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து நீங்கள் லேப்டாப் வச்சுக்கிட்டு வேலை பார்க்கலாம். இல்லை நான் மியூசியம் வந்து போயிருந்தேன் 2 months முன்னாடி, அது கூட யூடியூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி இடத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய நல்ல வெளியில நிறைய பிளேசஸ் இருக்கு, உட்கார்ந்து இல்ல மரத்துக்கீழே வந்து உட்கார்ந்து பெஞ்ச் எல்லாம் இருக்கு, செக்யூரிட்டி இருக்காங்க. அதனால நீங்க வந்து தாராளமா லேப்டாப் வச்சு இல்ல உங்க லேப்டாப் நல்லா சார்ஜ்ல மட்டும் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். சார்ஜ்ல போட்டு ஒரு 2 hours வந்து சார்ஜ் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துட்டீங்கன்னா, நீங்க வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணாம சும்மா அதே வீடு ஆஃபீஸ்ன்னு இல்லாம சம்டைம்ஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்கல்ல, அப்ப நீங்க வெளியில போயிட்டு இந்த மாதிரி இடத்துல உட்காந்து நீங்க ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், இந்த ஃபீல் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நான் ஒரு வாட்டி வந்து நான் பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் லைப்ரரி இருக்குல்ல சென்னையில் அண்ணா லைப்ரரி, அங்கேயும் வந்து லேப்டாப்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். லைப்ரரியில போனா புக்ஸ் தான் படிக்கணும்னு இல்லை, ஸோ அங்க போயிட்டு உட்காந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ஆம்பியன்ஸ், டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட், டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க நம்மளோட சேர்ந்து வந்து பண்ணும்போது ஜாலியா இருக்கும். வீட்டில் உட்காந்து நம்ம எடிட்டிங் பண்ணோம்னா போரிங்காக இருக்கு, எனக்கே வந்து போரிங்காக இருக்கு, நம்ம தனியா உட்காந்து இந்த வேலையை செய்யணுமே அப்படின்னு. அண்ட் வீட்டில் செய்யும் போது யாரும் மதிக்க மாட்டாங்க, நான் இந்த தனியை எடுத்துட்டு வா, இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நமக்கு நம்ம ஒர்க்கும் வந்து முக்கியம் இல்லை. ஸோ டெஃபினட்டா இல்லை, நீங்க வந்து அதெல்லாமும் வந்து செய்யலாம். ஸோ நீங்க அதை ஒரு ஆப்ஷனா வந்து எடுத்துக்கோங்க. இப்போ கனடால இருந்து யார் வந்திருக்காங்க அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ கனடால இருந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 2 years வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து என் ஹஸ்பண்டோட கம்பெனியில பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்டே தெரியாது, பட் சேம் கம்பெனி. அவங்கள வந்து டெபுடேஷன்ல வந்து கனடாக்கு வந்து அமைச்சிருந்தாங்க. இப்போ அவங்களும் வந்து அவங்க குழந்தையும் வந்துட்டாங்க, அவங்க அங்க இருந்தாங்க, பையனும் அம்மாவோட அங்கதான் படிச்சுட்டு இருந்தா, இப்போ வந்து வந்துட்டான். ஸோ வி வேர் லைக் சோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவங்க, எனக்கு வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து திரும்பி வந்திருக்காங்க, வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு போனோம். அவங்க மாலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம், ஓகேவா. அவங்க என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா. பிளேஸ் இருக்கு நல்ல வந்து அந்த ட்ராங்க்லினா சம்திங் என்னமோ ஒரு இவங்க சொல்லுவான், அதில் வந்து நம்ம குதிக்கலாம், ஓகேவா. இன்ஃபேக்ட் பெரியவங்க கூட குதிப்பாங்க, ரொம்ப ஹாப்பியா வந்து எல்லாரும் ரொம்ப சூப்பரா, பெரியவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாருமே குதிக்கலாம். கால் வந்து கொஞ்சம் வலிக்கும், ரொம்ப நேரம் குதிச்சுட்டு இருந்தோம்னா, ஏன்னா நமக்கு பழக்கம் இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் வந்து நம்ம விளையாடுறோம் இல்லை. பட் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி யார் வேணாலும் போயிட்டு பண்ணலாம்.
நாங்கள் வந்து உட்காந்து மேலேருந்து வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படி எப்படி மாலுக்கு வந்ததால கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணோம். அதுக்கப்புறமா முக்கியமாக நான் என்ன ஷேர் பண்ண அப்படின்னா, புதுசாக ஒரு ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணேன், லோக்குமா அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் டெசர்ட்டா. ஓகேவா, அந்த டெசர்ட் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சாப்பிட்டேன். ஓகே, அது ஐஸ்கிரீம்ல வந்து போட்டு அதை கொடுத்துருந்தாங்க, நாங்கள் ஆர்டர் பண்ணோம். அவ்வளோ நல்லா இருந்ததுங்க அந்த அந்த டெசர்ட். பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேன். அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கு, பால்ஸ் மாதிரி இருக்கு, கிறிஸ்பியா இருந்தது, உள்ள சாஃப்டா இருக்கு, லைட் ஸ்வீட்டா இருக்கு. அந்த ஐஸ்கிரீமோட அப்படி சாப்பிடும் போது இல்லை காட், நீங்க கண்டிப்பா இல்லை நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த லூக்குமா அப்படிங்கிற ஒரு இடத்துல. இது இட்ஸ் 100% வெஜிடேரியன் அப்படின்னு வந்து வெளியில வந்து போட்டிருக்கோம். அந்த அகெயின் பாத்தீங்கன்னா அந்த ஆம்பியன்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. இது ஒரு நாள் வந்து அவங்கள பாக்குறதுக்காக, நானும் அவங்களும் வந்து மீட் பண்ணுறதுக்காக நாங்க வந்து மாலுக்கு வந்து போயிருந்தோம். அண்ட் லிட்ரலி we had a very good time. அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு, ஒரு ஒரு ஃப்ரெஞ்ச் ஆம்பியன்ஸ் வந்து இருந்தது. ஸோ நீங்களும் வந்து அந்த ஐஸ்கிரீம் நீங்கள் போறீங்க, மாலுக்கு போறீங்க அப்படின்னா லோக்குமா அந்த ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணு. ஐஸ்கிரீம் முக்கியம் இல்லை, ஐஸ்கிரீம் எல்லாத்துலையும் கிடைக்கிது. அந்த அந்த ஸ்வீட், அந்த இட்டாலியன் டெசர்ட், இன்ஃபேக்ட் அந்த டெசர்ட்ல பார்த்தீங்கன்னா வேற வேற வெரைட்டிஸ் கூட வந்து கொடுப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. நான் வந்து ஐஸ்கிரீமோட சேர்த்து வச்சு சாப்பிட்டோம். பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. வி ஹேட் அ ப்ளூபெரி ப்ளஷ்ஷோ ப்ளஸ்டோ சம்திங் வாஸ், அது கரெக்டாக எக்ஸாக்ட்லி ஞாபகம் இல்லை எனக்கு என்ன அப்படின்னா. ஆனால் அது வந்து ப்ளூபெரி ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வந்து நாங்கள் சாப்பிட்டோம், இட்ஸ் வாஸ் வெரி நைஸ். ஸோ இதில் தான் லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக வந்து போயிட்டுருக்கு. அதுதான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணேன். அஞ்சு சில விஷயங்கள்லாம் நான் அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணேன். இல்லை வெளியில் போயிட்டு நம்ம லேப்டாப் வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம், ஒரு சேஞ்ச் வந்து கிடைக்கும். அந்த ஜஸ்ட் அந்த அந்த அதை நீங்கள் பண்ணலாம். அந்த லோக்குமா ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்க வந்து குழந்தைங்களுக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ணலாம், அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணி என்ன ப்ரெசென்ட் பண்ணலாம், நம்ம ஸ்பா கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏதாவது வாங்கி தான் கொடுக்கணும் நல்ல, தி கேன் ஆல்சோ ஹாவ் மசாஜ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தானே, ஒரு குட்டி சந்தோஷம். ஓகே, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல கிஃப்ட் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும்ங்கிறத அவங்களும் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஐ ஹோப் இல்ல உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோல வந்து நான் சந்திக்கிறேன். அஞ்சல் நன்றி, வணக்கம், பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.